ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஹெல்த்தியான பருப்பு அடை தோசை எப்படி செய்யுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப்புக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு பவுலில் சேம் கப் யூஸ் பண்ணி 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் தோரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பயிறு, 1/2 கப் உளுந்து, இது எல்லாமே ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸில் 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையெல்லாம் தனித்தனியாக 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பில் 4 பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சைஸில் இஞ்சி 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லிட்டை போட்டு 4 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு ஜாரில் அரிசியை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி நல்லாவே அரைச்சிக்கலாம். இப்போ அதே ஜாரில் எல்லா பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே மஞ்சத்தூள், பெருங்காயம் 2 ஸ்பூன் அண்ட் சால்ட் தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரிசி மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 பெரிய ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு 1 ஹவர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மெயினாக இதில் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நல்லா சிம்மில் வச்சு டார்க் ப்ரௌன் ஆன அப்புறம் திருப்பி போடுங்க. ஹெல்த்தியான அடை தோசை ரெடி. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.